இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை அனைவரும் தங்கள் கருத்துக்களை ட்விட்டர் மூலம் பகிர்ந்து வருகின்றனர். அண்மையில் காங்கிரஸில் டூல்கிட் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து ட்விட்டர் நிறுவனத்திற்கும் மத்திய அரசுக்கும் மோதல் நிலவியது. இதைத் தொடர்ந்து இந்தியாவில் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தில் ப்ளூடிக் வசதி போலி கணக்குகளை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு வசதியாகும். இந்நிலையில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் தனிப்பட்ட ட்விட்டர் கணக்கின் ப்ளூடிக் வசதியை நீக்கியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய துணை ஜனாதிபதி ட்விட்டர் கணக்கு மட்டுமல்லாமல் RSS தலைவர் மோகன் பகவத் அவர்களின் ட்விட்டர் கணக்கில் உள்ள ப்ளூடிக் வசதியையும் நீக்கியுள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சஞ்சய் தீஷத் மற்றும் RSS மூத்த தலைவர்களின் கணக்குகளில் இருந்தும் ட்விட்டர் நிறுவனம் ப்ளூடிக்கை நீக்கியுள்ளது. இதனால் வேண்டுமென்றே பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் தலைவர்களின் கணக்கை மட்டும் குறிவைத்து பாகுபாட்டுடன் நடந்து கொள்வது இந்தியாவின் சட்டதிட்டங்களை மீறும் செயலாக இருப்பதாக ட்விட்டர் பயனாளிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் தனிப்பட்ட ட்விட்டர் பக்கத்தில் மீண்டும் ப்ளூடிக் வந்தபோதும் சட்டதிட்டங்களை மதிக்காத ட்விட்டரை நைஜீரிய அரசு தடை செய்தது போல் இந்திய அரசும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.